ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரு கூடவும் நான் ஷேர் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான். என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய க்வெஸ்டின், அதுவும் அடிக்கடி நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின். கில்ட்டி ஃபீல் எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது குற்ற உணர்வு எனக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து எப்படி நான் வெளியில வர்றது? ஏன் எனக்கு இந்த மாதிரியான குற்ற உணர்வு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு க்வெஸ்டின்கான ஆன்சரை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலாக குற்ற உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஜூம் பண்ணி என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கே வந்துட்டு உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும். உங்களால் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவும் ஆகிடும். புரியுதுங்களா? நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கான ஒரு சில விஷயங்கள், ஓகேங்களா, தவறுகளுக்கான தண்டனையா அப்படின்னு நினச்சி குற்ற உணர்வுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகாது. நீங்க என்னதான் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் உங்களால எதையுமே சக்சஸ் பண்ண முடியாது. உங்களால ஈஸியா உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ற யாருக்கு வந்து கில்ட்டி ஃபீல் வருதோ அவங்களால ஈஸியா உங்க கோலை அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த. இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், ஓ குற்ற உணர்வுக்கு இவ்வளோ பவர் இருக்கா, நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடையே அது வந்து பொய்யாக்கிடுமா, அது பழிக்காதா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எஸ் நிச்சயமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குற்ற உணர்வு ஏன் வருது அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேணும், ஓகேங்களா. ஒரு மனுஷன் தனக்கு தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறுகளோ அல்லது தனக்கு தெரியாம செய்யக்கூடிய தவறுகளையோ நினைச்சு, ஓகே இது எம்மேலதான் தப்பு இருக்கு, நான் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பயம் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது தான் அதுக்கு பேர் தான் குற்ற உணர்வு. புரியுதுங்களா? பாருங்கள், என்னைக்கு நீங்கள் உங்களுடைய தப்பை கரெக்டாக நோட்டிஃபை பண்ணி, ஐயோ நான் தான் இந்த தப்பை செஞ்சுருக்கேன், ஐயோ நான் இவ்வளோ கெட்டவனா அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிப்பீங்க இல்லையா, அந்த ஒரு செகண்டில் தான் நீங்கள் கர்மாவை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் இந்த ஒரு குற்ற உணர்வுக்கான ரீசன் என்ன, இந்த குற்ற உணர்வு பற்றிய விழிப்புணர்வு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கான முழு ரீசனுமே உங்களோட மனசை நீங்கள் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை ஸ்டாப் பண்ண முடியுமா? குற்ற உணர்வை நான் வந்து ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன், குற்ற உணர்வுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது இல்லையா, ஸோ இதை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக முடியும். பாருங்கள், தவறுகள் செய்யாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. புரியுதுங்களா? பிகாஸ் நாம் எல்லாருமே 1000 வருஷங்கள் வாழ்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் இல்லை. புரியுதுங்களா? அதனால மனிதன் தான் வாழ்க்கையில் தவறுகள் செய்கிறதும் அந்த தவறுகளை திருத்திக்கிறதும் மனிதனுடைய இயல்பு. சரிங்களா? புரிகிற மாதிரி சொல்கிறேன். பாருங்கள், நிறைய பேருக்கு ஒரு தப்பு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பயம் வருது. புரியுதுங்களா? அந்த பயம் எதை சார்ந்து இருக்குது? நான் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சிட்டேனே, அப்போது எனக்கு இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் யோசிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கர்மா. கர்மாவை பார்த்து பயம் கொள்பவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிக பேர். இன்னும் புரிகிற மாதிரி சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறே பாருங்க. சிலரை பார்த்துருப்பீங்க, பல தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் அதை நாம் நோட் பண்ணியிருப்போம், இந்த மனுஷன் பாரு இவ்வளோ தவறுகள் செய்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த தப்பை செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பர்சன் நோட் பண்ணவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்படியே போயிட்டுருப்பாங்க, வயசும் ஆகிடும், இறந்தும் போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க செஞ்சதுக்கான தவறுகளுக்கான கர்மா ஏன் பலன் அளிக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த க்வெஸ்டினை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னும் சிலரை பார்த்துருப்பீங்க, ஒரு வயசு வரைக்கும் நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திருப்பி திருப்பி, ஓகேங்களா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது அவங்க ஓய்வு அடைகிறாங்க, ஓகேங்களா. அவங்க ஓய்வு அடைகிற நேரத்தில் நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஐயையோ நம்ம இவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்கோமே, ஐயையோ இவ்வளோ தவறு செஞ்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க.
அப்போதான் அவங்க கடந்த காலத்தில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க உணருவாங்க. அப்போ அவங்க உணரும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கர்மா அவங்களோட வாழ்க்கையில் அப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்குது. சின்ன வயசுலேருந்து பல தவறுகள் செஞ்சுட்டு ஓடிட்டே இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் கர்மா வேலை செய்யாது. என்னைக்கு ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி அப்பாடா அப்படின்னு உட்காடுறாங்களோ அன்னைக்கு பாஸ்ட்டை பற்றி யோசிப்பாங்க. பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும் போது இவங்க நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க இல்லையா, அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நாமளும் கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம்ல, நாமளும் ஒன்றும் நல்லவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டால் நம்ம நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு குற்றங்களை திரும்பி பார்த்து, ஐயோ நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்கவே கூடாது, இறைவா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்குது. புரிஞ்சுதுங்களா? புரியல அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, குற்ற உணர்வை திரும்பி பார்க்காமலேயே நோட்டீஸ் பண்ணாமலேயே இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன் வந்துட்டு கர்மா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க, ஆனா அந்த தப்பை நோட்டீஸ் பண்ணி பார்க்கல, கவுண்டிங் எடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலா மனசை சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? மனசை சந்தோஷமாக அவங்க வச்சுக்கிட்டதுனால அவங்க செஞ்ச தவறுகளை அவங்க திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. புரியுதுங்களா? சேம் லைக் அதே மாதிரி அவங்க எவ்வளவு தவறுகள் செய்கிறாங்களோ அதை விட 10% அதிகமாகவே நல்ல காரியங்களும் செஞ்சுருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல மெஜாரிட்டி நாம எந்த மாதிரியான ஃபீலிங்குக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. லாஃப் அட்ராக்ஷனும் சரி கர்மாவும் சரி மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இதை தான் கணக்கெடுப்பாங்க, இதை தான் கணக்கு எடுக்கும் இந்த ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இன்னிலிருந்து மேஜிக்கலான விஷயங்கள் நிறையவே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, சாதாரண விஷயந்தானே அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போயிட்டே இருங்க. நீங்கள் அதை கேர் பண்ணாதீங்க. ஐயோ நான் அந்த தப்பு செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி கேர் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் கேர் பண்ணாலும் ஒரு வியூவராக இருந்து பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் பண்ண மாதிரியான உணர்வை கொடுக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லை லவ் அட்ராக்ட் பண்ணணும், மணி அட்ராக்ட் பண்ணணும், ஜாப் அட்ராக்ட் பண்ணணும், லாஃப் அட்ராக்ஷன் கோச்சிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.